டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ வந்து மன உளைச்சல் பற்றி நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருக்கீங்க, கஷ்டமாக இருக்குது எப்படி அதுலேருந்து வெளியே வருதுங்களா கேள்வி கேட்டிருக்கீங்க. நான் சொல்வது தீர்வாக இருக்குமானு தெரியாது, பட் இது கூட ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை நான் பதிவிட்டிருக்கேன். மன உளைச்சல் அதுக்கான காரணம் இதை ஒரு கதை மூலமாக அழகாக வந்து நம்ம விவரிக்க முடியும். இப்போ ஒரு முதலாளி, அவருக்கு காலையில் 5 மணிக்கு ஃப்ளைட், 3 மணிக்கு அவருடைய டிரைவர் வந்து வீட்டுக்கு வந்துடணும், நம்ம வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிடணும் அப்படின்னு டிரைவர்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ விடிய காலையில் 5 மணி ஃப்ளைட்டு, 3 மணிக்கெல்லாம் நீ வீட்டில் இருக்கணும், வேணா இங்கேயே படுத்துக்கோ, இல்லைனா நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டான்னு 3 மணிக்கு இங்கே வந்துடணும் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. டிரைவரும் சரி அப்படின்னு போயிருக்காரு. யாருடைய கெட்ட நேரமோ தெரில, நல்ல நேரமோ தெரில, டிரைவர் கொஞ்சம் அதிகமாக தூங்கிட்டார், 3:30 வந்திருக்காரு. இவர் முதலாளி ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நம்ம 5 மணிக்கு ஃப்ளைட்டு, அந்த ஃப்ளைட்டை நான் மிஸ் பண்ணனா என் வாழ்க்கையே போச்சு, இப்படி பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லி திட்டிருக்காரு. இப்போ இவரும் சொல்லுறாரு, டிரைவர் இல்லை சார் பரவாயில்ல, நான் உங்களை எப்படியாவது நான் வந்து அந்த ஃப்ளைட் மிஸ் பண்ணாமல் ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி கூப்பிட்டு கிளம்பியிருக்காரு. போகிற வழியில் அந்த காருடைய டயர் வந்து பஞ்சர் ஆகிடுது. விடிய காலையில் அங்கே எங்கேயுமே பக்கத்தில் வந்து கடைகள் இல்லை. இப்போது இதுக்கு தான் நான் உனக்கு முன்னாடியே சொன்னேன், கொஞ்சம் முன்னாடி நம்ம கிளம்பியிருக்கணும் இல்லையா, நேத்தே நீ இதெல்லாம் செக் பண்ணியிருக்கணும், ஐயா நான் நேத்தே செக் பண்ணையா எல்லாமே சரியாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப திட்டியிருக்கார் இவர். இப்போ அந்த வழியில் பைக்கில் ஒருத்தர் போகிறாரு, இவரை நிறுத்தி பார்க்குறாரு, என்னையா ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்களே என்ன ஆச்சு அப்படின்னா, ஆமாங்க எனக்கு 5 மணிக்கு ஃப்ளைட்டு, 3 மணிக்கெலாம் வர சொன்னேன், படுபாவி 3:30 தான் வந்தான், இப்போ கார் வேறு பஞ்சர் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னோடனே, சரி வாங்க நான் வேணால் உங்களை வந்து ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. ஓ, இந்த முதலாளி போகிற வழியில் நினச்சிட்ருக்காரு, கடவுள் மாதிரி வந்து இந்த பைக்கார் வந்து நமக்கு உதவி பண்ணுறாரு, இல்லைன்னா நம்ம அந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணியிருப்போம், நம்ம லைஃபே போயிருக்கோம் அப்படின்னு. இப்போ அடித்து பிடிச்சி வந்து ஏர்போர்ட்டில் இறங்கியாச்சு, போய் ஃப்ளைட்டில் ஏறியும் உட்காந்துட்டார். அப்போது அப்படின் நிதானமாக நினச்சி பார்க்குறாரு, இந்த டிரைவர் வந்து ஒரு யமபாதக பையன், 3 மணிக்கு வர சொன்னால் 3:30 வந்து நின்னதும் இல்லாமல் இந்த கார் இருக்குது பாரு, என்றைக்குமே அது நமக்கு உபயோகமாக இல்லை, தேவையான நேரமாக பார்த்து பஞ்சர் ஆகிடுச்சு, ரெண்டும் ஒரு யமபாதகங்க, நல்ல வேலை கடவுள் மாதிரி அந்த பைக்கில் வந்தவர் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போனார் அப்படின்னு நினச்சிட்டே நிம்மதியாக உட்காந்துருக்கார். இப்போ ஃப்ளைட்டும் கிளம்பிடுச்சு. இப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கும்போது பைலட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, விமானத்தில் என்ஜின் கோளாறுனால இந்த விமானம் வந்து வெடித்து சிதறப்போகுது, மேக்சிமம் நாங்கள் தரையிறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம், ஆனால் வந்து இது எங்கள் கையில் இல்லை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறார். இப்போது அந்த முதலாளிக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ நினைக்கிறாரு, இந்த டிரைவர் கடவுள் மாதிரி லேட்டாக வந்தார், அப்போவே நான் புரிஞ்சிருக்கக்கூடாதா, வழியில் என்னுடைய கார் கூட பஞ்சர் ஆச்சே, அப்போ கூட எனக்கு புரியலையே, ஏதோ ஒரு யமபாதக பையன் பைக்கில் வந்தான், அவன் வராமல் இருந்திருந்தானா இந்நேரம் இந்த ஃப்ளைட்டை நான் மிஸ் பண்ணியிருப்பேன், என் லைஃபு பொழைச்சிருப்பேன், என் லைஃப் நான் தப்பிச்சிருப்பேன் பொழைச்சிருப்பேன், இப்படி வந்து நடுவானத்தில் மாட்டிக்கிட்டமே அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டார். நம்ம எல்லாருமே அப்படி தான், எல்லா விஷயத்துலேயும் அப்படி தான் இருக்கும். வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நம்ம நினச்ச மாதிரி அது நடக்கலையே, நம்ம நினச்ச மாதிரி அது நடக்கலையே அப்படின்னு ரொம்ப நம்மளை போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிறோம், நிறைய எண்ணங்கள், அப்போது அது ஒரு மன உளைச்சலாக போயிடுது. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து பைலட் ஆகணும் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து கனவு கண்டார், படித்து வந்தார். அப்போ முதல் இன்டர்வியூ அவர் அட்டன் பண்ணார், அட்டன் பண்ணதுக்கப்புறம் அவரால் வந்து அதில் வந்து ஜெயிக்க முடியல. இதே மாதிரி தான் எல்லாரும் போல மன உளைச்சலாகி மனம் உடஞ்சி போய் அப்படியே நடந்து போகும்போது ஒரு ஒரு சன்னியாசி ஒரு குருவை அவர் சந்திச்சிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, அப்பா வாழ்க்கையில் நீ நினச்சது நடக்கலை அப்படின்னா உன்னை வைத்து இந்த வாழ்க்கை வேற ஏதோ ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கு அப்படின்னு நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைசி மேடை வரைக்கும் வந்து அப்துல் கலாமையா தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த அனுபவத்தை கட்டாயமாக சொல்லாமல் இருக்கவே மாட்டார். இப்போது நம்ம நினச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கலைன்றது தான் நம்மளுடைய மன உளைச்சலுக்கும் எண்ணங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம் அப்படின்றத கட்டாயமாக நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ எண்ணங்கள் பற்றி நம்ம பேசலாம். எண்ணங்கள் வந்து என்னன்றது புரிஞ்சுக்கணும், அப்போ தான் மன உளைச்சல்ன்றத வந்து நம்ம வந்து கையாள முடியும். இப்போ ஒவ்வொரு துளியாக விழும் மலை துளி எப்படி ஒரு பெருக்கெடுத்த ஆறு போல் ஆகுதோ, பாறைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கசியும்
நீர் வந்து எப்படி ஒரு அருவியாக மாறுதோ அது போல தான் நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணமும் நம்மளுடைய மனநிலைக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணமாக இருக்குது. அப்போது அந்த ஒவ்வொரு எண்ணமும் எந்த மாதிரி எண்ணங்களை நம்ம விதைக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு மேஜிக் ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க, அதாவது மந்திர கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மந்திர கோலை வச்சு நம்ம வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அதை நம்ம வந்து ஏற்படுத்திக்க முடியும். அந்த மந்திர கோல் தான் நம்மளுடைய மனம். இப்போ மந்திர கோலை வந்து எப்படி செய்வாங்க, அந்த குச்சியை கண்ணுக்கிட்ட வச்சுட்டு நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் அப்படின்னோடனே அது வந்துடும். இதுதான் வந்து மேஜிக் ஸ்டிக் இல்லையா. அந்த மாதிரி முதல்ல எண்ணத்தை போடணும், நல்ல விதமான நமக்கு உபயோகமாக இருக்கிற எண்ணமாக இருக்கக்கூடாது, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் உபயோகமான எண்ணங்களை நம்ம போடும்போது அந்த மந்திரக்கோள் வேலை செய்யும். இங்கே நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த மந்திரக்கோளான மனம்தான் நான்னு நம்ம நினச்சிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனம் என்பது நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது, மனதிற்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம். அப்போ இந்த மனம் வந்து எப்பவுமே ஆசை சந்தோஷம் இந்த மாதிரி புலன் வழியாக கிடைக்கக்கூடிய இன்பங்களை நோக்கி பயணிப்பது தான் அதுக்கு தெரியும், அதுக்கு பிடிக்கும். அதை தான் நம்ம நான் நினச்சிக்கிறோம். இதை வந்து கட்டாயமாக நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில் நிறைய மாணவர்கள் இருக்காங்க. அப்போ வந்து அந்த அந்த வகுப்பறையில் கச்ச 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 கச்சன்னு அவங்க பேசுகிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த கிளாஸ் டீச்சர் உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த கிளாஸ் அப்படியே அமைதியாகிடும். அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் நமக்குள்ள கச்ச 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 கச்சன்னு பேசிக்கிட்டே தான் இருக்கும். எதையாவது ஒன்று அது பேசிக்கிட்டே தான் இருக்கும். கவனம் அப்படின்ற ஒரு இந்த எண்ணங்கள் மீது கவனம் அப்படின்ற நான் என்பது அங்கே ஆஜராயிடணும். அந்த டீச்சர் அங்கே ஆஜராயிடுச்சு அப்படின்னா அந்த எண்ண அலைகளுடைய அளவு குறைய ஆரம்பிச்சிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த சப்தங்களும் அந்த மனமும் தான் நான் நம்ம நினச்சிக்கிறோம். நம்மளுடைய மனம் என்பது ஒரு மிக அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். அதை எப்படி கையாளணும் அப்படின்ற வித்தை நமக்கு தெரிஞ்சதுனா தான் அது நமக்கு உபயோகமாக இருக்கும். இல்லைன்னா நம்ம அதுக்கு அடிமை ஆகிடுவோம், அது போகிற பக்கம்லாம் நம்மளை இழுத்துட்டு போயிடும். இப்போ நிறைய பேர் இந்த மன உளைச்சலாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து மனம் எதிரியாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ எதிர்மறையான எண்ணங்கள், என் வாழ்க்கையில் இது நடக்கலை, என் வாழ்க்கையில் அது இல்லை, அதனால தான் நான் இப்படி இருக்கேன் இப்படின்னு எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு கொண்டு மனமே நமக்கு ஒரு மிகப்பெரிய எதிரியாகும் போது தான் நம்மளுடைய மன உளைச்சல் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது. இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் சரியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. இப்போ ஒரு சமீபத்தில் வந்து ஒரு மனநல மருத்துவர்கிட்ட ஒரு குழந்தை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 16 வயசு, ரொம்ப மன உளைச்சல் இருக்குது. என்ன ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் நான் செத்துடுறேன், எனக்கு வாழை பிடிக்கல, நான் செத்துடுறேன், எனக்கு வாழை பிடிக்கல அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுதான். இப்போ இவங்க பயந்து போயிட்டு அந்த குழந்தைய வந்து அந்த மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. மருத்துவர் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, உங்கள் குழந்தை அடிக்கடி என்னென்ன பண்ணுவா, அவளுடைய ஆக்டிவிட்டி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன ஃபோனில் உட்காந்து எப்போ பார்த்தாலும் கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க அப்படின்னோடனே, ஓ அப்படியா, எவ்வளோ நேரம் கேம் விளையாடுவாங்க? தெரியாதுங்க, ராத்திரியெல்லாம் கூட விளையாண்டுட்டு இருப்பா அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க. கண்ணா நீ எவ்வளோ நேரம்டா வந்து கேம் விளையாடுறதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாருன்னா, நைட்டு 3 மணி, 4 மணி, 2 மணி இந்த மாதிரி டைமே இல்லை, எனக்கு எப்போல்லாம் முழிப்பு வருதோ அப்போல்லாம் நான் வந்து அந்த கேண்டி க்ரஷ் எடுத்து விளையாண்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லியிருக்கு. இதுதான் அந்த குழந்தையுடைய மன உளைச்சலுக்கு முக்கிய காரணம், போதுமான அளவு தூக்கம் இல்லை. இப்போது நம்மளுக்கு இந்த இந்த கலியுகத்தில், இந்த நவீன யுகத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, எதை சாப்பிடணும்னு ஒருத்தங்க சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது, எவ்வளோ ஓய்வெடுக்கணுன்றதும் நமக்கு ஒருத்தங்க சொல்லித்தரதா இருக்குது, எப்படி வாழணுன்றதும் ஒருத்தங்க நமக்கு சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உடலுக்கு இந்த டெக்னாலஜி இதெல்லாமே வந்து ஒரு பொழுதுபோக்கு, அது வந்து நம்மளுடைய ஆரோக்கியமான மனநிலைக்கோ ஆரோக்கியமான வாழ்க்கைக்கோ தேவையான ஒரு விஷயம் கிடையாது. நல்ல சாப்பாடு, நல்ல ஓய்வு, உடல் உழைப்பு. என்ன பண்ணுறது, நான் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது, ஆனால் எனக்கு படுத்தோன்னே தூக்கம் வர மாட்டேந்தே, நான் என்ன பண்ணுறது? கட்டாயமாக வராதுங்க, ஒரு மொபைல் ஃபோனே இருக்குது, அது தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ணால் தானே அதனுடைய பேட்டரி ஃபுல்லாக டவுன் ஆகும், திரும்பவும் நம்ம சார்ஜ் போட வேண்டியிருக்கும். ஆஃப்டர் ஆல் ஒரு மொபைல் ஃபோனு, அதுக்கே வந்து அதனுடைய எனர்ஜி ஃபுல்லாக ட்ரெயின் ஆனால் தான் சார்ஜ் தேவைப்படுது.
எதுவுமே பண்ணாம நான் பாட்டுக்கு சாப்பிட்டேன், ஒரு ஒரு லைட்டான ஒரு வேலை செஞ்சேன், உட்காந்துட்டேன், எனக்கு படுத்தோன்னு தூக்கம் வரும்னா எப்படி வரும் சொல்லுங்க? இப்போ வாக்கிங் பண்ணலாம், ரொம்ப ஸ்பீடா வேர்வை வர மாதிரி, நல்லா வேர்வை உயர்த்து உளர மாதிரி அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் கட்டாயமா வந்து வாக்கிங் பண்ணணும். யாருக்கெல்லாம் ஒரு மன உளைச்சல் இருக்கோ, யாருக்கெல்லாம் ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கலையோ, நிச்சயமாக நடைப்பயிற்சி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதனுடைய பெனிஃபிட்லாம், உடம்பு குறையுது, உடம்பு ஃபிட் ஆகுது, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் ஒரு ஆழ்ந்த தூக்கம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரியான உடல் உழைப்பு கட்டாயமாக இருக்கணும். இல்லையா, எப்போ பசிக்குதோ அப்போ மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற ஒரு உறுதி வந்துடணும். காலையில் டிஃபன் சாப்பிட்டேன், மதியானம் லஞ்ச் சாப்பிட்டேன், நைட்டு டின்னர் சாப்பிட்டேன் அப்படி இல்லாமல் எப்போ எனக்கு ரொம்ப பசிக்குதோ அப்போ தான் நான் சாப்பிடுவேன், தான் இந்த டைமுக்கு கண்ணை முடிப்படுத்துருவேன் அப்படின்ற ஒரு உறுதி நமக்கு வரணும். இப்போ நம்மளுடைய எண்ணங்களுக்கு நம்ம முதலாளியாக இருக்கணும். நம்மளுடைய எண்ணங்கள் நமக்கு முதலாளி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம அடிமையாக தான் இருப்போம். ஒரு காலேஜில் வந்து இந்த எண்ணங்கள் பற்றின ஒரு வகுப்பு எடுத்துட்டுருந்தேன். அப்போ வந்து அந்த அந்த கிளாஸ் அந்த ப்ரோக்ராம் ஒரு மூணு நாள் ப்ரோக்ராம். அப்போது ஒரு பையன், அந்த ஸ்டூடெண்ட் நேம் வந்து சரவணன், அவனை கேட்குறான், மேடம் நீங்கள் வந்து எண்ணங்களை கவனிக்க சொன்னீங்க, நான் வந்து எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன், இப்போ எக்கச்சக்கமாக இருக்குது, லட்சக்கணக்கில் எண்ணங்கள் வருது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் வந்து என்னை நல்லா குழப்பி விட்டுட்டீங்க மேடம், நான் வந்து முன்னே ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னான். நான் சொன்னேன், இப்போ தான் நீ ரொம்ப நல்லா கரெக்டாக பயிற்சி பண்ணிகிட்ருக்க, இவ்வளோ நாள் ஒரு வேகமாக எண்ணம்ன்ற குதிரை வேகமாக ஓடிக்கிட்டு இருந்தது, நீயும் அது கூடவே ஓடிக்கிட்டு இருந்த, இப்போ தான் நின்று அதை கவனிக்க ஆரம்பிச்சிருக்கிறனால உனக்கு புரியுது ஒரு செகண்டில் இவ்வளோ எண்ணங்கள் நமக்கு செலவாகுதா, இதையெல்லாம் நம்மன்னு நினச்சிட்டு வேற நம்ம இருந்திருக்கோமே. அப்போது என்னைக்கு நம்மளுடைய மனம் அந்த எண்ண ஓட்டங்கள் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை கையாளக்கூடிய பொறுப்பையும் முதலாளித்துவத்தையும் நம்ம கையில் எடுக்கிறோமோ, அப்போது அந்த மனதிற்கு ஒரு பதட்டம் வரும். என்னடா இவ்வளோ நாள் நம்ம முதலாளியாக இருந்தோம், நம்ம சொன்னதெல்லாம் இவன் கேட்டுட்டு இருந்தான், இன்னைக்கு இவன் சொல்கிறத நம்ம கேட்கணும்னு சொல்கிறானே, அது எப்படி முடியும் அப்படின்னு வந்து அதுக்கு ஒரு போராட்டம் நமக்குள்ளே ஆரம்பமாயிடும். அப்போது இந்த நம்ம இறுதி சுற்று படம் பார்த்தோம், அதில் வந்து ஒரு ஒரு ரொம்ப நல்ல டைலாக் ஒன்று சொல்லியிருந்தாங்க, என்னென்னா நம்மளுடைய எதிரிகளை வீழ்த்தணும்னா அதனுடைய ஆயுதத்தினுடைய பலத்தை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது எதிர்மறையான எண்ணங்களை கொண்ட இந்த மனம் கிட்டத்தட்ட நமக்கு எதிரி மாதிரி தான். மனம் என்பது ரொம்ப அற்புதமான விஷயம், ஆனால் எதிர்மறையான எண்ணங்களை கொண்ட மனம் நமக்கு எதிரி மாதிரி. அப்போ அதிலிருந்து அதை வெளியே கொண்டு வர்றதுக்கான ஒரு நல்ல ஆயுதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூச்சை கவனிப்பது. இது நான் சொல்லலைங்க, எத்தனையோ கோடான கோடி வருஷமாக நம்மளுடைய முன்னோர்கள் கையாண்டு வந்த ஒரு மிகப்பெரிய வித்தை மூச்சை கவனிப்பது. இப்போ ஃபஸ்ட்டு எண்ண அலைகள் அதிகமாக இருக்கும்போது நம்ம வந்து ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து மூச்சை கவனிக்க ஆரம்பித்தோம்னா கட்டாயமாக நம்மளுடைய எண்ணங்கள் பின்னாடி தான் நம்மளுடைய நம்ம கவனம் போகும். ஏன்னா பல வருஷமாக நம்ம அதை தான் செய்துட்ருக்கோம், சடனாக ஒரே நாளில் அது மாற்றவே முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக பழக 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 தான் மூச்சு பின்னாடி நம்மளுடைய கவனத்தை திருப்பக்கூடிய ஆற்றல் நமக்கு வரும். சரி, இப்போ இதை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா, எப்போ நீங்கள் மூச்சை கவனிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்களோ அப்போ மனம் என்ற மந்திர கோலை எந்த மாதிரி மேஜிக்கு நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தணுமோ அந்த வித்தையை நம்ம கற்றுக்க முடியும். நம்மளுடைய முன்னோர்கள் காலத்தில் மனநல மருத்துவமனை அப்படின்றது இல்லை. என்ன சொல்வாங்க, என்னடா சும்மா நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப கவலையாக உட்காந்துட்ருக்கேன், சாப்பிடு போய் பெசம் நல்லா தூங்கு, எல்லாம் காலையில் சரியாக போயிடும், இதான மருந்து நமக்கு அந்த காலத்தில் பெரியவங்க கொடுத்தாங்க. இப்போவுமே நம்ம மனநல மருத்துவர்கள் கிட்ட போனால் கூட அவங்க எழுதுகிற முதல் மாத்திரை என்னென்னா நல்லா தூங்குறதுக்கு மாத்திரை எழுதுவாங்க. இப்போது எண்ணம் நமக்குள்ளே கசகசகசகசகன்னு பேசிகிட்டே இருந்ததுன்னா எப்போ நம்ம தூங்க முடியும், எப்போ நமக்கு ஆழ்ந்த தூக்கம் வரும்? ஆழ்ந்த தூக்கம் தான் ஒரு சக்தி வாய்ந்த அற்புதமான மனதிற்கு உரம். தெரிஞ்சோ தெரியாமலோ இன்றைக்கி டெக்னாலஜி இன்னும் பல வாழ்க்கை சூழ்நிலைகள் அந்த தூக்கத்துக்கு வந்து தடையாக இருக்குது. இந்த உண்மையை, இந்த அதிர்ச்சியான உண்மையை கட்டாயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ மூச்சை கவனிக்கிறதுக்கான அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த மூச்சை கவனிக்கிறதெல்லாம் தியானம் தானே, இது வந்து அந்த மதத்தை சேர்ந்தது தானே, இது இந்த மதத்தை சேர்ந்தது தானே,
மூச்சு யாரெல்லாம் விடுறீங்களோ, யாருக்கெல்லாம் மன உளைச்சல் இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்கும் மூச்சை கவனிக்கிறது மன உளைச்சலுக்கான ஒரு மிகப்பெரிய தீர்வாக இருக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எண்ணங்களும் நம்மளுடைய மனமும் நம்ம கையாண்டு நம்ம கவனமாக இருந்து அதுக்கு ஓனராக இருந்து வழி நடத்தினாதான், லீடராக இருந்து வழி நடத்தினாதான் அது நமக்கு உதவியான கருவியாக இருக்கும். அது சொல்கிற பள்ளியெல்லாம் ஆடிக்கிட்டு அது கூடவே நம்ம போயிட்டு இருந்தோன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஒரு மன உளைச்சலோட ஒரு உதவி இல்லாமல் ஒரு தனி மரமாக ஒரு டிப்ரெஷனோட நிற்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுவோம். ஸோ கவனமாக இருங்க, எண்ணங்கள் மீது கவனமாக இருங்க. ஒவ்வொரு எண்ணமும் எழும்போது அந்த எண்ணங்கள் நான் கிடையாது அப்படின்றதுல உறுதியாக இருங்க. எண்ணங்கள் பற்றி பல அற்புதமான மனோதத்துவ மேதைகள் யோகிகள் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எண்ணங்கள் எப்போவுமே ஒன்று நம்ம மனம் நடந்து முடிந்த சம்பவங்களை நினைத்துக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா நடக்க போகிற விஷயங்களை பற்றி அது பிதற்றிக்கிட்டே இருக்கும். இந்த ரெண்டு தவிர நம்ம மனதுக்கு வேற எதுவும் தெரியாது. ஸோ நம்மளுடைய மனதில் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கணும், என்ன லட்சியத்தை நம்ம வச்சுருக்கோம் அப்படின்றத பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய, அதன் பின்னாடி மட்டுமே தேவையான ஆற்றலை வளர்த்துக்கக்கூடிய, திறமையை வளர்த்துக்கக்கூடிய ஒரு கையாளும் பக்குவத்தை ஆளுமையை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, இந்த மனம் என்பதும் எந்த சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் ஒரு மிகப்பெரிய தொல்லையாக இருக்காது. லைவ் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த கருத்துக்கள் யாருடைய கருத்துக்காவது எதிராக இருக்கலாம், இது கருத்து திணிப்போ அல்லது கருத்து போராட்டமோ கிடையாது. நம்மை சுற்றி நிறைய பேருக்கு மன உளைச்சல்ன்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்னால் முடிந்த உதவியை நான் அவங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிறவங்க உங்களால் முடிந்த உதவியாக இந்த வீடியோவை பலருக்கு கொண்டு போங்க, யாருக்காவது இது உபயோகமாக இருக்கும். நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.